ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் ராயன் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மணக்க மணக்க மீன் குழம்புங்க. மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய மோர் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நம்ம சேனலில் ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தி ரெசிபீஸ் நிறையா இருக்குங்க. சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொடுவா மீன் வாங்கியிருக்கேங்க. நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு வளரும்போது ஃபஸ்ட்டு கொடுக்குற மீன் கொடுவா மீன் தாங்க. அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்டான மீன் இது. இப்போ நாம் ஃபஸ்ட்டு வந்து மசாலா சேர்த்து மீனை வந்து ஊற வச்சிடலாங்க. என்னென்ன மசாலா சேர்த்து ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன், கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன், குழம்பு மல்லித்தூள். நாங்கள் எல்லாம் கலந்து ஒரே மல்லித்தூள் தான் நாங்கள் சேர்ப்போம். அதனால தான் கறி குழம்பு, மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறது. எது செஞ்சாலும் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க இந்த ஒரே குழம்பு மல்லித்தூளில். நம்ம மீன் ஊற வைக்கும்போது உப்பு காரம் மட்டும்தான் சேர்த்து பிசறி வைப்போம். இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் கேளுங்க. நாம் பிசறி வைக்கும்போது ஆல்ரெடி புளி ஊற வச்சு வச்சுருப்போம். அதில் கொஞ்சோன்னு எடுத்து அதில் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மீனை பிசறி வச்சோம்னா உப்பு புளி காரம் மூணுமே நமக்கு சேர்ந்துக்கிறோங்க. இந்த முறை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நல்லா பிசறி வச்சுட்டேங்க, ஒரு மூடி போட்டு மூடிக்கிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மீன் குழம்புக்கு மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ நாம் மீன் குழம்புக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம எப்போவுமே ரெடியாக எடுத்து வச்சு சமைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே சமையல் வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து மீன் குழம்புக்கு வேணுங்கிற தேங்காய் பேஸ்ட்டு நம்ம முதல்ல அடித்து எடுத்துக்கலாம்ங்க. நான் ஒரு 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் தேங்காயை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நான் 1 தக்காளி சேர்த்துக்கிறேன், 1/2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம். இதிலையே நான் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன், வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். அது வந்து நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது மொத்தமாகவே இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் நல்லா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மண் சட்டியில் தாங்க மீன் குழம்பு எப்போவுமே வைப்பேன். மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது தான் அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு மண் சட்டி வாங்கி வச்சு மீன் குழம்பு செய்யுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மீன் குழம்புல தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது அது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். நான் பாதி தேங்காய் எண்ணெயும் பாதி கடலெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும்ங்க. காஞ்சி வந்ததுக்கு பிறகு நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேங்க. இது மூணும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய தாளிச்சுக்கிடுவோம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நாம் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து 5-6 பூண்டு சின்ன சின்ன பூண்டாக வந்து தட்டி வச்சுருக்கேங்க. அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பூண்டு பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயம் நான் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. 100 கிராம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க, அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிடுவோம். நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாதி வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு 1-2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. அதில் 1 கொத்து கருவேப்பிலையை இப்போவே சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நான் பழுத்த தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நமக்கு வதக்கி கொடுத்துருங்க. வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க, நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்க, நமக்கு தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி 1-2 வேகாமல் நிற்கிறத நல்லா குத்தி குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிச்சம் எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூளை நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வந்து எண்ணெயோடையே நல்லா கிளறி விட்டுருங்க.
இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்லேருந்து ஒரு 2 ஸ்பூனை வந்து இப்போவே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா மசாலா வேகும்போது அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெயிலே வெந்து எண்ணெய் கொடி இப்படி படரணுங்க, பார்த்துக்கோங்க. இது மாதிரி படர்ந்து வரணும் எண்ணெய் கொடி. எண்ணெய் கொடி இந்த மாதிரி படர்ந்து வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து மீதி இருக்கிற மசாலாவை சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே மிச்சம் இருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவியும் அதனுடைய தண்ணியும் சேர்த்து ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு கூட்டிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா மீன் குழம்பு கொதிச்சு வரணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு நல்லா தலபுலன்னு குழம்பு கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் துண்டுகளை போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு துண்டுகளையாக தனித்தனியாக போட்டு விடுங்க. இது மாதிரி நம்ம எல்லா துண்டுகளையுமே சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ நாம் எல்லா மீன் துண்டுகளையுமே போட்டாச்சு. அதை ஒரு டைம் இப்படி கிளறி கொடுத்துருங்க. மீன் உடையாதவாறு இங்கிட்டு ஒரு சைடு அங்கிட்டு ஒரு சைடுன்னு கிளறி கொடுங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. மீன் துண்டு கூட நல்லா நமக்கு வெந்துடுச்சுங்க. பாருங்கள், நமக்கு எவ்வளவு நல்லா மீன் எல்லாம் வெந்திருக்குன்னு நான் இப்போ வந்து தொட்டு பார்த்துக்கிறேன். மீன் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு எண்ணெய் கொடி படரணும். இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம இப்படியே கொதிக்க விட்டோம்னா நமக்கு எண்ணெய் கொடி படர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போவே லைட் லைட்டாக படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து மீதி வச்சுருந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டாக நான் கொஞ்சத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ போடும்போது அந்த கருவேப்பிலையோட வாசனையோடு உங்களுக்கு குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு மூடிக்கிறேங்க. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம மண்சட்டியில் ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் அது கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா மண்சட்டியில் சூடு அதிகமாகவே நிற்கும். இப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொடி நல்லா படர்ந்து நிற்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளவு நல்லா எண்ணெய் கொடி படர்ந்து இருக்குதுன்னு. மீன் குழம்பு மண்சட்டியில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் கொடுவா மீனில் செஞ்ச மீன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், இல்லை நெய் சோறு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எது கூட நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மீன் உடையாமல் கொல்லாமல் நமக்கு சூப்பராக வந்திருக்குது. மணக்க மணக்க மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.